வணக்கம். நான் டாக்டர் கமலா சுரேஷ் பேசுகிறேன். இந்த கேள்வி வந்து, குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தினம் செக்ஸ் வச்சுக்கணுமா, குறிப்பிட்ட நாள் வச்சுக்கணுமா, எப்படி குழந்தை பிறக்கிறது அதை பற்றி கேட்டாங்க. மந்த்லி ஒரு லேடி வந்து மென்ஸ்ட்ரேஷன் வந்து மாதத்தில் ஒரு தரம் தான், ஆக்சுவலி 28 டேஸ்க்கு ஒரு தரம் கரெக்டாக நார்மல் பிறக்கிற லேடிக்கு அப்போ தான் மாதவிடாய் வரும். அந்த மாதவிடாய் 28 நாளைக்கு தூரம் வர்றவங்களுக்கு அது ரெண்டாக டிவைட் பண்ண 14, அந்த 14th, 12th, 13th, 14th, 15th அந்த 3 டேஸ் நடுவில் மிட் பாயிண்ட்டு தான் ஒரு நாளைக்கு அந்த கருமுட்டை வெளியில் வருது. அந்த சமயத்தில் என்ன செயற்கை ஏற்பட்டால் அந்த உயிரணுக்கள் அந்த கருமுட்டையோடு இணைந்து குழந்தை பிறக்கிறது. அந்த முட்டையில் ரெண்டு சேர்ந்து ரெண்டு ஸ்பெர்ம் சம்டைம் போட்டால் தேக்கே ட்வின்ஸு, கொஞ்சாயின் ட்வின்ஸு சொல்லுவோம், சேர்ந்த ட்வின்ஸு எல்லாம் ரெண்டு இடத்துல தனித்தனியாக பியர்ஸ் பண்ணினா ரெட்டை குழந்தைகள் பிறக்கிறது. ஸோ குழந்தை பிறக்க தினமும் செக்ஸ் வச்சுக்கணுமா அப்படின்னு சொன்னால் தான் குழந்தை பிறக்குமாங்கிற சில பேர் நினைக்கிறாங்க, அது தப்பு. ஏன்னா மாதவிடாய் வரும் சமயத்தில் அந்த 5 டேஸ் ப்ளீடிங் இருக்குச்சே, என்ன செயற்கை இருந்தால் இட்ஸ் அன்ஹெல்த்தி, நாட் குட்டு. அந்த பிளட்டு உங்கள் உயிரணுக்கள் எல்லாம் சொல்லி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் வந்து அதனால் கரு இணைய குழாய் பிளாக் ஆகி நிரந்தர மரணத்தன்மைக்கு கொடுப்பு விடலாம். ஸோ இட் இஸ் ஆல்ரெடி இட்ஸ் நாட் க்ளீன், ஹெல்த்தி கிடையாது, இட்ஸ் டர்ட்டி இன் ஃபேட். ஸோ அந்த மாதவிடாயும் போது ஏன் அந்த காலத்தில் ஒதுக்கி மாடிப்படி கையில் வச்சு அன்டச்சபிள்ங்கிற மாதிரி சாப்பாடு தனியாக வச்சாங்க, சுவாமி ரூம் எங்கேயுமே விட மாட்டாங்க, பிகாஸ் அப்போல்லாம் அந்த சானிட்டரி பேட்ஸ் கிடையாது, கண்ட துணிங்க எங்கேயும் போட்டு இட்ஸ் டர்ட்டி, இட்ஸ் நாட் ஹெல்த்தி, இட்ஸ் நாட் ஹைஜீனிக் சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதனால் அந்த சமயத்தில் என்ன சேர்க்கை கூடாது அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் குழந்தை இருக்கிறவங்க நாங்கள் ட்ரை பண்ணோம் டாக்டர், நான் நிற்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா முட்டை வந்த 14 டேஸ் கழிச்சு தான் மாதவிடாய் வருது. ஒரு லேடிக்கு 40 நாளைக்கு ஒரு தரம் பிரிஞ்சு வருதுன்னா -14 அந்த நாளில் தான் கரு முட்டை வெளியில் வருது. 28 நாளைக்கு மாதவிடாய் வரவர்களுக்கு 14வது நாள் முட்டை வெளியில் வருது. 30 நாளைக்கு மாதவிடாய் வரவர்களுக்கு 16வது நாள் கரு முட்டை வருது. அது மாதவிடாய் வரத்துக்கு 16 நாள் முன்னால். ஸோ இந்த கணக்கு வச்சுன்னு நீங்கள் என்றைக்கு என்ன சேர்க்கை வச்சுக்கொள்ளலாம், என்றைக்கு என்ன சேர்க்கை கட்டுப்படுத்தணும், கூடாது குழந்தை வேண்டாம்னா அந்த நாளில் என்ன சேர்க்கை கூடாது, இல்லை நேரோந்து யூஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி உங்களோட ஃபர்டிலிட்டி பீரியடை நீங்கள் கரெக்டாக கேல்குலேட் பண்ணிட்டால் அனாவசியமாக அன்வான்ட் ப்ரெக்னென்சி வந்து கரு சிதைவு செய்கிற அளவுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த மனமான தம்பதிக்கும் இந்த மாதிரி டேஸ் கேல்குலேட் பண்ண முடியலன்னா மாதவிடாய் ஆனால் 10 டேஸ் கழிச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு இருந்தாலே போதும், ஏதாவது ஒரு நாளைக்கு அந்த கருமுட்டை ஆம்டெண்டு குழந்தை உண்டாயிடும், அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். கருமுட்டை வராத முன்னாலேயும் பின்னாலேயும் இருந்தால் குழந்தை பிறக்காது. அந்த டைம்ஸ் ரேராக அந்த மாதிரி கரு முட்டை வந்துச்சுன்னா சம்டைம்ஸ் கரு இணை குழாய் கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை நேரலாம். ஏன்னா அப்போ இந்த ஹார்மோன்ஸ் அது கரெக்டாக இருக்காது, அதனால் அந்த லேட் ப்ரெக்னென்சி அந்த மாதிரி ஆகும்போது அது வந்து கரியணை குழாயிலேயே தங்கிடும், சம்டைம்ஸ் சரியாக மூவ் ஆகுது. அன்ஹெல்த்தி எக்ஸ் வந்து சரியாக மூவ் ஆகுது. ஸோ ஹெல்த்தி ப்ரெக்னென்சி கரெக்டாக உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், கர்ப்பப்பைக்குள்ளே பிறக்கணும், நேர மாதம் போகணுங்கிறதுக்கு அந்த கரெக்ட் டைமில் என்ன சேர்க்கை இருந்து இணைந்தால் தான் அந்த கருமுட்டை ஹெல்த்தியாக இருக்கும். நீ முன்னாலேயோ பின்னாலேயோ கொஞ்சம் லேட்டாகவும் அப்படி இருந்தால் அது சரியான ஹெல்த்தி ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது அதோட அசைவு மூவ்மெண்ட்டு தான் குறையும். அதுக்கேற்ற மாதிரி ஹார்மோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரியணை குழாய் டியூபும் அசைவு குறையும். ஏன்னா இட் ஷுட் மூவ் அண்ட் புஷ், அந்த எங்கே வந்து டுவர்ட்ஸ் யூட்ரஸ் புஷ் பண்ணால் தான் அது கர்ப்பப்பையில் கரெக்டாக போய் பதியும். இதில் ஏதாவது சரியாக நடக்கலைன்னா கரியணை குழாய் கர்ப்பம் வந்துடும், குழந்தை வந்து இல்லைன்னா குறப்பிரசமாகிடும், அபோர்ஷன் கீழே பதிஞ்சிடும் கர்ப்பப்பையில், அது மாதிரி பல உபாதைகள் அந்த நேரம் தள்ளி பொறிச்சே இருக்குது. ஓகே.